ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനയ യക്ഷ രാഘവ കേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 22/7/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. பிற்பகல் 12:19 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் பூரட்டாதி. காலை 9:28 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டக்கூடிய மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் தீராத நோய் நொடியில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியோடு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால விடியும் வரை காத்திருப்பதை விட முடியும் வரை முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உப்பிலியப்பன். அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் LM. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய புண்ணியமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ராசி அதிபதி சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரப்பேறு உருவாகும். புதிய தொழில் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய இன்றைய நாளில் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வள்ளிகள் நிறைந்த வாழ்க்கை தான் இனிக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பகவான். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் IS. எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றியை எட்டி பிடிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன மாற்றம் அமையக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கடல் கடந்த பயணங்கள் சகாயமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையின் மாற்றத்தையும் மறுபக்கத்தையும் ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன். அதிஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் PW.
சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமை என்ற மூன்றெழுத்தால் பொறாமையை விரட்டியடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் அதிகார யோகத்தோடும் இருக்கிறதுனால நல்ல முறையில் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் புது திருப்பத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இல்லாத போது தேடல், அதிகம் இருக்கிற போது அலட்சியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் YO. நெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்படக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயம் அதிகரிக்கும், அனுகூலங்கள் மிகுதியாகும், பெண்களுக்கு மன ஊக்கமும் மனோ தைரியமும் மிகுதியாகும், மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெற்றி என்பது ஒரு மனிதனை உலகிற்கு அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் KT. இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்பட தெரிந்த கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் விரயங்கள் குறையக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ள இளம் காலை கன்னியர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அன்பும் பாசமும் மிகுதியாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்வி என்பது உங்களை உங்களுக்கே அறிமுகம் செய்யும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கும்பேஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் KY. நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்தக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபங்களும் வருமானங்களும் குடும்பத்திற்கு தேவையான வெகுமானங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாள் உடல் உபாதையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். புதிய வீடு மனை பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கைக்காக யோசிப்பதை விட வாழ்க்கையை நேசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வேத விநாயகர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் YU. உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய் பேச்சு மூலமாகவே வருமானங்கள் பெருகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும், பொன் பொருள் சேர்க்கைகள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால
தன் நம்பிக்கை கதைகளை விட என் நம்பிக்கைக்கு நான் மட்டுமே காரணம் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஏ. உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருந்த தொல்லைகள் விலகக்கூடிய நிம்மதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சனி பகவானும், சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இருக்கிறதுனால பொதுவான கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து வர்களுக்கு நல்ல செய்தி நாடி வரும். ஏற்கனவே கடல் கடந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கலாச்சார மரபுகளில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விராலிமலை சண்முகநாதர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஹச். செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய விறுவிறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சப்தமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். புதிய முயற்சிகள் பெரிய பெரிய வெற்றியை சந்திக்கும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவர் குறுக்கீடுகளை அனுமதிக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி புவனேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு ஏற்றமான வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய தொழில் வாய்ப்புகளோடு சேர்ந்த முதலீடுகளும் இன்றைய நாளில் தங்கு தடையில்லாமல் நடைபெறும். கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனுக்கு தேடி வரும் பூச்சிகளை விட தேவைக்கு நாடி வரும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஜி. ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மன ஊக்கமும் மரியாதையும் மிகுதியாகும். உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் அதற்கான உதவிகளையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல்லாமே தெரியும் என்பவனுக்கு எதுவுமே தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஜே. ஓம் வீரத் வம்சாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வீரத் வம்சாய நம.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருக்குங்கிறது சத்தியமான உண்மை. அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.